டியூட்டோரியல்ல குயிக் சார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இந்த குயிக் சார்ட்டை இந்த எலமெண்ட்டை டிவைட் அண்ட் கான்கியூர் டெக்னிக் வச்சு சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குயிக் சார்ட்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது டிவைட் அண்ட் கான்கியூர். குயிக் சார்ட்டில் ரெண்டு ஃபேஸஸ் இருக்கும், டிவைட் ஃபேஸ் அண்ட் கான்கியூர் ஃபேஸ். டிவைட் ஃபேஸில் எலமெண்ட்டை டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ண சப் அரேயை தனியாக சப் அரேக்கு வந்து சார்ட்டிங்கை பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா கான்கியூர் ஃபேஸில் வந்து எல்லா சார்ட்டட் லிஸ்ட்டு சேர்த்து ஒன்றா ஃபார்ம் பண்ணணும், அதான் கான்கியூர் ஃபேஸ். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம வந்து பைவர்ட் எலமெண்ட்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் ஐங்கிற பாயிண்ட் பாயிண்ட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கணும். லாஸ்ட் எலமெண்ட்ல ஜேங்கிற பாயிண்ட் பாயிண்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல வந்து கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன் தெரிஞ்சாலே ஈஸியா நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏங்கிற ஒரு அரேல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் எழுதுவோம். ஏ ஆஃப் ஐ வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பி, பினா பைவர்ட், ஏ ஆஃப் ஐங்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஏங்கிறது அரே தெரியும், ஐ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஏ ஆஃப் ஐ லெஸ் நார் ஈக்குவல் டு பைவர்ட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா ஐயை வந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணணும். அப்படின்னா ஐ இருக்கு இப்போ ஃபைவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா அந்த ஐயை த்ரீக்கு பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஒருவேளை கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அடுத்தது பண்ணணும் என்னென்னா ஏ ஆஃப் ஜே கிரேட்டர் தென் பைவர்ட்டான்னு செக் பண்ணணும். ஏ ஆஃப் ஜேனானது செவனை பைவர்ட் எலமெண்ட்னது ஃபைவோட கம்பேர் பண்ணணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஜே என்ன செய்யணும், லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணணும். அப்படின்னா ப்ரீவியஸ் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ ஐயை வந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணணும், ஜேயை வந்து லெஃப்ட்டுக்கு, ஏன்னா ப்ரீவியஸ் செவனுக்கு அப்புறமா எதுவுமே இல்லை, செவனுக்கு முன்னால் மூவ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் நமக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம வந்து சார்ட்டிங்கை பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷனில் இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது நம்ம என்ன செக் பண்ணணும்னா ஐ லெஸ் தென் ஜேயான்னு செக் பண்ணணும். ஐ ஜேங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ தான். ஐ லெஸ் தென் ஜேயா இருந்ததுன்னா ஏ ஆஃப் ஐயையும் ஏ ஆஃப் ஜேயையும் அப்படின்னா அந்த ரெண்டு பிளேஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் ஸ்வாப் பண்ணணும். அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஐ கிரேட்டர் தென் ஜேயா இருந்ததுன்னா ஏ ஆஃப் ஜேயையும் பைவர்ட்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அப்படின்னா ஸ்வாப் பண்ணணும். பாருங்கள் ஐ லெஸ் தென் ஜேனா ஏ ஆஃப் ஐயையும் ஏ ஆஃப் ஜேயையும் ஸ்வாப் பண்ணணும், ஐ கிரேட்டர் தென் ஜேனா ஏ ஆஃப் ஜேயையும் பிஏயும் ஸ்வாப் பண்ணணும். இப்போ இந்த கண்டிஷனில் கிளியர் ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு பைவர்ட்னு எடுத்துக்கிறோம், அதில் ஐ பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஐங்கிறது என்னது, ஐயில் இருக்கக்கூடிய எலமெண்ட், ஐயில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னது ஃபைவ். அப்போது ஏ ஆஃப் ஐ ஃபைவ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பைவர்ட் என்னது ஃபைவ், கண்டிஷன் ட்ரூ ஈக்குவல் டு, அதனால் ஐயை மூவ் பண்ணுறோம். பாருங்கள் மூவ் ஐ டு ரைட், அதனால் ஐ வந்து த்ரீயில் வந்துச்சு. இப்போ மறுபடியும் செக் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஐ என்னது த்ரீ, த்ரீ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பைவர்ட் என்னது ஃபைவ், த்ரீ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆனோன்னு என்ன பண்ணுறோம், ஐயை அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள் இப்போ ஐ வந்து ஒன்னாவது பிளேஸ்க்கு வந்து ஒன்னாவது எலமெண்ட் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ஜே அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ நம்ம ஐ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஏ ஆஃப் ஐயில் என்ன இருக்குது, ஒன் ஒன் லெஸ் நார் ஈக்குவல் டு பைவர்ட் என்னது ஃபைவ். செக் பண்ணும்போது ஒன் லெஸ் நார் ஈக்குவல் டு ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ ஆகுது. இப்போ மறுபடியும் ஐயை அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ ஐ எங்கே ஆகும், ஐ நைன் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஐ வந்து இந்த இடத்துல இருக்கும், பைவர்ட் வந்து அதே இடத்துல தான் இருக்கும், ஜேயும் அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஐ என்னது நைன், ஏ ஆஃப் ஐனா நைன் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது, நைன் லெஸ் நார் ஈக்குவல் டு பைவர்ட் என்னது ஃபைவ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ், ஏன்னா நைன் கிரேட்டர் நார் ஈக்குவல் டு ஃபைவ், இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஜேக்கு அடுத்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லுது, ஏ ஆஃப் ஜே கிரேட்டர் தென் பைவர்ட். ஸோ அப்போ ஏ ஆஃப் ஜே என்னது செவன், செவன் கிரேட்டர் தென்
5 ஆன் பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ, 7 கிரேட்டர் தென் 5. அதனால் இப்போ என்ன செய்கிறோம், ஐ ஜேயை ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ ப்ரீவியஸ் பொசிஷன் என்னது, 4 இருக்கக்கூடிய பொசிஷன், அந்த இடத்துல இப்போ மூவ் பண்ணி எழுதிட்டோம். இப்போ மறுபடியும் செக் பண்ணுறோம், இது கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ ஏ ஆஃப் ஜே என்னது, 4. 4 கிரேட்டர் தேன் பைவட்டான்னு பார்க்குறோம். 4 கிரேட்டர் தேன் பைவட், பைவட் எலிமெண்ட் என்னது 5. 4 கிரேட்டர் தேன் 5, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போது ரெண்டு கண்டிஷனுமே ஸ்டாப் ஆகி ஒரு இடத்துல நிற்கிது. ஐயும் ஒரு இடத்துல நிற்கிது, ஜேயும் ஒரு இடத்துல நிற்கிது. இப்போ அடுத்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஐ லெஸ் தேன் ஜேயான்னு பார்க்குறோம். ஏற்கனவே சொன்னேன், ஐயும் ஜேயும் எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணுது. அதான் எழுதுகிறோம், ஐ கமா ஜே பாயிண்ட்ஸ் டு இண்டெக்ஸ். அப்போ இண்டெக்ஸ்னா என்னது, இண்டெக்ஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அறையில் வந்து இண்டெக்ஸ் 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போது ஐக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் என்னது, 3. 3 லெஸ் தென் ஜேக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பாருங்கள், 6. 3 லெஸ் தென் 6, கண்டிஷன் ட்ரூ. எஸ் கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆச்சுதுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஏ ஆஃப் ஐயையும் ஏ ஆஃப் ஜேயையும் ஸ்வாப் பண்ணணும். அப்போ நமக்கு ஏ ஆஃப் ஐயில் என்ன இருக்குது, 9 இருக்குது. ஏ ஆஃப் ஐயில் 9 இருக்குது, ஏ ஆஃப் ஜேயில் 4 இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்ணணும். ரெண்டையும் ஸ்வாப் பண்ணும்போது 9 இருக்க இடத்துல 4 வந்துடும், 4 இருக்க இடத்துல 9 வந்துடும். ஸோ கவனமாக எழுதணும், இந்த இடத்துல 4 வரும், 8, 2, 4 இருக்க இடத்துல 9. ஸோ அடுத்து 7. இப்போ பைவட் ஜே எந்த இடத்துல அது பாயிண்ட் பண்ணியிருக்கோ அதே இடத்துல எழுதிக்கணும். ஐயும் ஜேயும் இன்டர்சேஞ்ச் எலமெண்ட் தான் ஆகுது, ஐயும் ஜேயும் எந்த மாறுதலும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும், அதை எழுதிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணணும், ஃபஸ்ட் கண்டிஷன்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது, ஏ ஆஃப் ஐ லெஸ் நார் ஈக்குவல் டு பி. ஏ ஆஃப் ஐ என்னது, 4. 4 லெஸ் நார் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆனால் ஐயை அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். இப்போ ஐ எங்கே வந்துடும், 8 இருக்கிற எலமெண்ட்டில் வந்துடும், ஜே அதே இடத்துல தான் ரிமெயின் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஃபெயில் ஆகிற வரைக்கும் ஏ ஆஃப் ஐ லெஸ் நார் ஈக்குவல் டு பி தான் செக் பண்ணணும். இப்போ ஏ ஆஃப் ஐனது 8, 8 லெஸ் நார் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறது, உடனே ஜேக்கு வரும். ஸோ ஏ ஆஃப் ஜே என்னது, 9. 9 கிரேட்டர் தென் பைவர்ட், பைவர்ட் என்னது 5. எஸ் கண்டிஷன் ட்ரூ, 9 கிரேட்டர் தென் 5. உடனே ஜேயை ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் பொசிஷன் என்னது, 2. இப்போ 2 இருக்க பொசிஷனில் ஜே வந்துடுது, ஐ அதே இடத்துல தான் இருக்குது. இப்போ மறுபடியும் நமக்கு ஜே கண்டிஷன் வந்து இன்னும் ஃபெயில், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகலை, அதனால அதே ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏ ஆஃப் ஜே என்னது, 2. 2 கிரேட்டர் தென் பைவர்ட் என்னது 5. 2 கிரேட்டர் தென் 5, கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னால் ஜே மூவ் பண்ணக்கூடாது, ஜே அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த தேர்ட் கண்டிஷன் என்னது, ஐ லெஸ் தென் ஜேயான்னு பார்க்கணும். ஐ என்னது பாருங்கள், ஐக்கு நேர் மேலே 4, அதனோட 8 இண்டெக்ஸ் வந்து 4, ஜேயோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 5. அப்போ 4 லெஸ் தென் 5, கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆச்சுதுன்னா அப்போ என்ன செய்யணும், ஸ்வாப் ஏ ஆஃப் ஐ காமா ஏ ஆஃப் ஜே. ஏ ஆஃப் ஐயில் என்ன இருக்குது, 8. 18 2-ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ 8 இருக்க இடத்துல 2 வரும், 2 இருக்க இடத்துல 8 வரும், அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அதே இதில் எழுதிக்கிறோம், பைவட்டை மார்க் பண்ணிக்கிறோம், ஐ எந்த இடத்துல இருந்ததோ அதுலேயும் மார்க் பண்ணிக்கிறோம், ஜே எதில் இருந்ததோ அதே இடத்துல. இன்டர்சேஞ்ச் ஆனாலும் ஐ ஜே அதே இடத்துல தான் இருக்கும், எலமெண்ட் தான் இன்டர்சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் மேலே இண்டெக்ஸ் வேல்யூஸை எழுதியிருக்கேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் ப்ராசஸை செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்னது, ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன் பைவட்டான்னு செக் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஐ என்னது 2. 2 லெஸ் தேன் பைவட், கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. அப்போ ஐ என்ன செய்யுது, அடுத்த பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. அப்போ 8 இருக்கிற இடத்துல ஐ மூவ் ஆகிடுது. ஏற்கனவே 8 ஜே இருக்குது, இருந்தாலும் ரெண்டுமே இப்போ ஒரே இடத்துல தான் இருக்குது. இப்போ மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இன்னும் கண்டிஷன் ஃபெயில் ஆகலை, ஐ கண்டிஷன் ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன் பி இன்னும் ஃபெயில் ஆகலை. மறுபடியும் செக் பண்ணுறோம், ஏ ஆஃப் ஐயில் இப்போ என்ன இருக்குது, 8. 8 லெஸ் தேன் பியான்னு பார்க்குறோம். அப்போ 8 லெஸ் தேன் பி, பி என்னது 5,
8 less than 5 on பார்க்கிறோம் condition false. உடனே next J வச்சு செக் பண்ணணும். J பார்க்கும்போது என்னது A of J greater than pivot ஆன் பார்க்கிறோம். A of J என்னது 8 greater than pivot வந்து 5. 8 greater than 5 condition true. True ஆச்சுதுன்னா J வந்து previous positionக்கு மூவ் ஆயிருது. அப்ப J வந்து 2 இருக்க இடத்துல மூவ் ஆயிருது. I 8 இருக்க இடத்துல என்ன இருக்குது, ஏன்னா ஐ வந்து ப்ரீவியஸ்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ ஜே தான் மூவ் ஆயிருக்கு. அடுத்து மறுபடியும் ஜே கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஜேனது 2 கிரேட்டர் தேன் 5, பைவட் வேல்யூ 5, 2 கிரேட்டர் தேன் 5 கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆகும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணி தேர்ட் கண்டிஷன் என்னது, ஐ லெஸ் தேன் ஜேயான்னு செக் பண்ணுவோம். ஐ லெஸ் தேன் ஐ என்னது, ஐயோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 5, 5 லெஸ் தேன் 4 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், ஐ கிரேட்டர் தேன் ஜேயா மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ ஆஃப் ஜேயையும் பைவர்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதில் பாருங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஜே வந்து இதில் ரொம்ப ஈஸி என்னென்னா, ஜே வந்து ஐக்கு ப்ரீவியஸாக வந்துட்டுனாலே நம்ம இந்த ஸ்வாப்பிங் தான் பண்ணணும். ஐ கிரேட்டர் தேன் ஜேயா மாறிடுச்சுன்னா ஸ்வாப் ஆஃப் ஏ ஆஃப் ஜே கமா பைவர்ட். ஏ ஆஃப் ஜே என்னது 2 இருந்தது, 2வையும் 5வையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ 5ங்கிறது பைவட், அந்த பைவட்டே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்க ஜே இருக்க இடத்துல பைவட் வந்துச்சு. இப்போ பைவட்டோட பொசிஷனே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அதுதான் டிவைட் ஃபேஸ்ன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த அறையை டிவைட் பண்ணணும். ஸோ பைவட்டுக்கு முன்னால் இருக்க வரைக்கும் உள்ள எலமெண்ட் ஒரு அறையாகவும், பைவட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இன்னொரு அறையாகவும் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ 5ங்கிறது அதே இடத்துல தான் ஃபிக்ஸடாக இருக்குது. 5க்கு முன்னால் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அறையிலையும், 5க்கு அப்புறமா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு அறையிலையும் வச்சு நம்ம மறுபடியும் குயிக் சார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ 5க்கு முன்னால் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் எழுதியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பைவட்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஐ இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் ஐ பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, 4ல ஜே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போது இதில் குயிக் சார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, ஏ ஆஃப் ஐ லெஸ் நார் ஈக்குவல் டு பி கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. உடனே ஐ என்ன செய்கிறோம், 3 இருக்கிற பொசிஷனுக்கு மூவ் பண்ணிடுறோம். அடுத்து மறுபடியும் செக் பண்ணுறோம், அதே கண்டிஷன் தான். இப்போ ஏ ஆஃப் ஐயில் என்ன இருக்குது, 3. அப்போது ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன் பைவர்ட், ஏ ஆஃப் ஐயில் 3 லெஸ் தேன் பைவர்ட்டில் 2 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. இப்போ ஜேக்கு போகிறோம். ஜேக்கு என்ன கண்டிஷன், ஏ ஆஃப் ஜே கிரேட்டர் தேன் பைவர்ட், ஏ ஆஃப் ஜேயில் என்ன இருக்குது, 4 கிரேட்டர் தேன் பைவர்ட் என்னது 2, 4 கிரேட்டர் தேன் 2 கண்டிஷன் ட்ரூன்னு ஜே வந்து ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுது. இப்போ மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறேன், ஏ ஆஃப் ஜே என்னது 1 கிரேட்டர் தேன் 2 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோன்னு செக் பண்ணுறோம், ஐ லெஸ் தேன் ஜேயான்னு செக் பண்ணுறோம். ஆமாம், எஸ் ஐ லெஸ் தேன் ஜே. அப்போ இதெல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஸ்வாப் ஆஃப் ஏ ஆஃப் ஐ கமா ஏ ஆஃப் ஜே. ஏ ஆஃப் ஐ இருக்க இடத்துல ஏ ஆஃப் ஐ என்னது 3யும் 1 இன்டர்சேஞ்ச் ஆயிடுது. அப்போது 2, 1, 3, 4 இருக்குது. மறுபடியும் இதே ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். பைவர்ட் அதே எலமெண்ட் தான், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான். இப்போ பாருங்கள், ஐ வந்து 1ல பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, ஜே வந்து 3ல பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ப்ரீவியஸில் என்ன இருந்ததோ அதே இடத்துல தான் ஐயும் ஜெயும் இருக்கும். அதை கவனமாக போட்டு மறுபடியும் கண்டிஷனை ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பண்ணுறோம். ஒன்ஸ் ஸ்வாப் பண்ணாலே மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ இப்போ கண்டிஷன் என்னது, ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன் பி கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே ஐ என்ன செய்யுது, அடுத்த பொசிஷன் மூவ் ஆயிடுது. இப்போ ஐயும் ஜெயும் ஒரே இடத்துல தான் இருக்குது. இன்னும் ஐ கண்டிஷன் ஃபெயில் ஆகலை. மறுபடியும் செக் பண்ணுறேன், ஏ ஆஃப் ஐ என்னது 3 லெஸ் தேன் 2 கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ ஜேயோட கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். ஜே என்னது, ஏ ஆஃப் ஜே வந்து 3 கிரேட்டர் தேன் பைவர்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. அதனால ஜே வந்து ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஏ ஆஃப் ஜே என்னது 3 கிரேட்டர் தேன் 2 கண்டிஷன் ட்ரூனால ஜே எங்கே போயிடுச்சு, ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ஜே வந்து ஐயை கிராஸ் பண்ணி ப்ரீவியஸ்க்கு போயிடுச்சுனாலே அதனோட அப்போ என்ன கண்டிஷன்னா, ஐ கிரேட்டர் தென் ஜே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன நம்ம ஸ்வாப் பண்ணணும்னா, ஏ ஆஃப் ஜேயையும் பைவர்ட்டையும் ஸ்வாப் பண்ணணும். பாருங்கள், ஐ லெஸ் தென் ஜேனா ஏ ஆஃப் ஐயும் ஏ ஆஃப் ஜேயும் ஸ்வாப் பண்ணணும். ஐ கிரேட்டர் தென் ஜேனா ஏ ஆஃப் ஜேயையும் பியையும் ஸ்வாப் பண்ணணும். ஏ ஆஃப் ஜேனது 1யும் 2யும் ஸ்வாப் பண்ணி நம்ம இப்போ எழுதிட்டோம். இந்த சிச்சுவேஷனில் பைவர்ட் பொசிஷனை மாறினோடனே
நம்ம என்ன நினைச்சுக்கணும், பைவட் பொசிஷன் மாறினாலே நம்ம அது டிவைட் ஃபேஸ்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ பைவட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் பைவட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் நம்ம பார்த்தோன்னா அது எல்லாமே சார்ட்டடாக இருக்குது. அதனால் மறுபடியும் நம்ம குயிக் சார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே டிவைட் பண்ணி வச்சுருந்ததில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த பார்ட் எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பைவட் மார்க் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட்டில் ஐ பாயிண்ட் பண்ணியிருக்கு, லாஸ்ட் எலமெண்ட்டில் ஜே பாயிண்ட் பண்ணிட்டுருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன் பி ஆனு, ஏ ஆஃப் ஐ என்னது 8 less than 8, லெஸ் நாட் ஈக்குவல் டு 8, கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது, ஐ மூவ் ஆயிடுது. இப்போ மறுபடியும் செக் பண்ணுறோம், ஏ ஆஃப் ஐ என்னது 9 less than 8, கண்டிஷன் ஃபால்ஸு. இப்போ ஜேயை செக் பண்ணுறோம், எஃப் ஜே என்னது 7 greater than பைவட்டான்னு செக் பண்ணுறோம், 7 greater than 8, கண்டிஷன் ஃபால்ஸு. இப்போ எல்லாமே ஐயும் ஜேயும் ஒரே இடத்துல இருக்குது, ரெண்டு கண்டிஷனும் ஃபெயில் ஆனனால இப்போ செக் பண்ணுறோம் ஐ லெஸ் தேன் ஜேயானு. இப்போ இண்டெக்ஸ் எழுதிக்கிறோம் 0 1 2, ஐ என்னது 1 1 less than 2 1 பார்க்குறோம், கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆனால் என்ன பண்ணணும், ஏ ஆஃப் ஐயையும் ஏ ஆஃப் ஜேயையும் இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏ ஆஃப் ஐ என்னது 9, எஃப் ஜே என்னது 7. அப்போ 7 வந்து 9 இருக்க இடத்துல வந்துடும், 9 வந்து 7 இருக்க இடத்துல வந்துடும். அப்போ எப்படி வரும் எலமெண்ட்ஸ் பாருங்கள், 8 7 9 அப்படி எழுதிக்கலாமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பைவட் எலமெண்ட், இப்போது ஐ அதே இடத்துல தான் இருக்குது, ஜே அதே இடத்துல, ப்ரீவியஸாக எதில் இருந்ததோ அதே பொசிஷனில் தான் ஐயும் ஜேயும் இருக்கும், அதை கவனமாக எழுதிக்கணும். இப்போ மறுபடியும் செக் பண்ணுறோம், ஏ ஆஃப் ஐ ஃபர்ஸ்ட்லேருந்து ஏ ஆஃப் ஐ என் லெஸ் தேன் பைவட்டான்னு பார்க்குறோம், ஏ ஆஃப் ஐ என்னது 7 less than 8, கண்டிஷன் ட்ரூ. உடனே ஐ என்ன செய்கிறது, அடுத்த பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுது. இப்போ 9 இருக்க பொசிஷனில் தான் ஐயும் இருக்குது ஜேயும் இருக்குது, ஐ காம ஜே. இப்போ மறுபடியும் செக் பண்ணுறோம், 9 less than 8 செக் பண்ணுறோம், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. உடனே ஐயை அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ஜேயை செக் பண்ணுறோம். ஸோ ஏ ஆஃப் ஜே என்னது 9 greater than பைவர்ட், பைவர்ட்னது 8 9 greater than 8, கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆனிச்சதுன்னா என்ன பண்ணுறோம், ஜேயை வந்து ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ ஜே என்னவாயிருது, 7 இருக்க பொசிஷனுக்கு மூவ் ஆயிருது. நான் இந்த சைடு எழுதிட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ ஜே வந்து ஐக்கு ப்ரீவியஸாக மூவ் ஆயிடுச்சு. இப்போ ஜே வந்து ஐக்கு முன்னாலே மூவ் ஆனனால கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ ஐ லெஸ் தென் ஜேயான்னு பார்க்குறோம், இல்லை ஐ கிரேட்டர் தென் ஜேயா இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஐ கிரேட்டர் தென் ஜேயா இருக்கிறனால எதை ஸ்வாப் பண்ணணும், ஸ்வாப் ஆஃப் ஏ ஆஃப் ஜே காமா பைவர்ட், ஏ ஆஃப் ஜே காமா பைவர்ட். ஏ ஆஃப் ஜே என்னது 7, பைவர்ட் என்னது 8. அப்போ 8ஐயும் 7ஐயும் இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏன் 18 7 ஐ கிரேட்டர் தென் ஜேயா இருக்கிறனால. இப்போ பைவட் மூவ் ஆயினதுக்கு அப்புறமா, பைவட்டுக்கு முன்னாலே அப்புறமா இருக்கக்கூடிய எலமெண்ட்டை பார்த்தா எல்லாம் சார்ட்டடாக தான் இருக்கு, இனிமேல் குயிக் சார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டிவைட் ஃபேஸில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டிவைட் ஃபேஸ் முடிஞ்சனால கான்கியர் ஃபேஸ் பண்ணுறோம். கான்கியரில் இவ்வளோ நேரம் சார்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா எலமெண்ட்ஸையும் ஒன்றாக மர்ஜ் பண்ணனா தான் கான்கியர். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம சார்ட் பண்ணி வச்சுருந்த எலமெண்ட்ஸ் என்னது 1 2 3 4, அதை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பைவர்ட் எலமெண்ட் என்னது 5, அதுக்கு அந்த 5 அதே இடத்துல தான் வச்சுருந்தோம், அதை மறக்காமல் எழுதணும். அடுத்து நெக்ஸ்ட்டு 7 8 9 எழுதிக்கிறோம். ஸோ ஃபைனலாக சார்ட்டட் லிஸ்ட்டு நமக்கு கிடச்சிச்சு.